நாங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. காண்டாக்ட் 3dselfie.com. அடிப்படையில இடஒதுக்கீடு என்கின்ற அந்த கொள்கையை கொண்டு வரப்பட்டதில்ல. அதனுடைய நோக்கம் என்பது சாதி பிரிவுகளை அப்படி அப்படியே தக்க வைப்பதல்ல, மாறாக சாதி ஒழிப்பு தான். இது அவங்களுடைய உரிமையா தானே அவங்க கேக்குறாங்க. நீங்க வந்து இதுல பிளவுபடுத்துன்றீங்க, அப்ப இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீங்க பேசுற மாதிரி இருக்கு. சாதி அடிப்படையில் இந்த கணக்கெடுப்பை மேற்கொள்ள முயற்சி செய்கின்ற அதற்கான சுற்றறிக்கை மாநில அரசுகளுக்கு அனுப்பி இருக்கிற, தமிழக அரசுக்கும் அனுப்பி இருக்கின்ற, மத்திய அரசை கண்டித்து அந்த அறிக்கையை வெளியிட வேண்டும். அது குறித்து ஒரு ஏதாவது பேசியிருக்கிறாரா? பழைய நாடுகள் போன்ற சமூகம் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. அதே போல ரொம்ப குறிப்பா என்ன சொல்றாருன்னா, இது போல நீங்க அறிவிச்சீங்க அப்படின்னா சமூகத்துல பதற்றமான சூழல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாரு. அப்ப சமூகங்களுக்கு இடையில சிக்கல் உருவாகுங்கிறத முன்கூட்டி கணிக்கிறாரா ராமதாசன்? தீர்மரபினர் என்ற பெயரில் மற்றவர்களும் இதில் புந்திருக்கிறார்கள், அவர்களும் இதை பயன்படுத்துவார்கள் அப்படின்லாம் போடுகிற போது அது அந்த மக்களை புண்படுத்துவதாக மாறிவிடுகிறது. அப்ப யார சொல்கிறாருங்கிற அந்த கேள்வி வருகிறது. ஒரு விஷயத்த அவங்களும் வந்து அதுக்கான உரிமையை பெறணும் அப்படின்னா வேற எந்த வகையில் நீங்க கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டம் அதுதான் ஒரே வழி. இல்ல இல்ல, நான் ஒரு பக்கம் அப்ப நீங்க வேலை வாய்ப்பு அதிகரிப்பது பற்றி, கல்வி வாய்ப்புகளை இன்னும் ஜனநாயகப்படுத்துவது பற்றி நம்ம யோசிக்க கூடாதா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மறைந்தக்குரிய திரு தீக்கதிர் குமரேசன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நலம், நலமறிய நாட்டம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நேரடியாக அவங்களை வந்து அணுக முடியாததன் காரணமாக நம்ம இணையத்தின் வேலை அந்த நேர்காணல் நடத்த விரும்புகிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பில் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த தலைப்பு அப்படிங்கிறது சீறு மரபினர் மற்றும் அரை நாடோடிகளை வந்து சாதிவாரி கணக்கெடுப்பில் சேர்க்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை தமிழக அரசு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தமிழக அரசு அதை ஏற்க வேண்டாம் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு ராமதாஸ் வந்து ஒரு கடிதத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு எழுதியிருக்கிறாரு. இந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏற்கனவே வன்னியர்கள் மற்றும் பிற சமூகத்தினருடைய சமூக நீதி சூறையாடப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதுக்கு இது வழிகோலும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கடிதத்துல ரொம்ப முக்கியமான அதில் முன் வச்சிருக்கிறாரு. முதல்ல மத்திய அரசினுடைய அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? ராமதாஸ் சொல்வதனுடைய பின்னணி, அதனுடைய உண்மை தன்மை என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது முதல்ல இப்படி ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ கருத்துக்களை சொல்ல அழைத்ததற்காக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒண்ணு, அடிப்படையில இடஒதுக்கீடு என்கின்ற அந்த கொள்கையை கொண்டு வரப்பட்டதில்ல. அதனுடைய நோக்கம் என்பது சாதி அமைப்புகளை தக்க வைப்பதல்ல, சாதி பிரிவுகளை அப்படி அப்படியே தக்க வைப்பதல்ல, மாறாக சாதி ஒழிப்பு தான். சாதிய பிரிவினைகளும் பாகுபாடுகளும் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு படிப்படியாக இந்த இப்போதுள்ள இந்த பாகுபாடுகள், அதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், பல்வேறு வாய்ப்புகள், கல்வி, அரசு பணிகள் உள்ளிட்ட அந்த வாய்ப்புகள், இவற்றில் இருக்கிற அந்த பாகுபாடுகள் நீக்கப்படுகிற போதுதான் அந்த சாதி ஒழிப்பை நோக்கி செல்ல முடியும் என்கிற நோக்கத்தோடு தான் இது கொண்டு வரப்பட்டது. சாதி அடிப்பு அதனால் அந்த அதை கொண்டு வருகிற போதே என்ன செஞ்சாங்கன்னா, இந்தந்த சாதிக்கு இந்தியாவில் எத்தனை சாதிகள் இருக்குன்னு கணக்கெடுத்து, இந்தந்த சாதி எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்று பார்த்து அதற்கேற்ப இடஒதுக்கீடு என்றுலாம் கொண்டு வரல. அது மாதிரி இந்த எந்தெந்த சாதின்னு பார்த்து அந்தந்த சாதிக்கு இப்படிப்பட்ட சலுகைகள், இப்படிப்பட்ட அரசு நடவடிக்கைகள் அப்படின்னு கொண்டு வரல. ஏன்னா பொதுவா எப்படி கொண்டு வரப்பட்டது என்றால், அதுல ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பிற்படுத்தப்பட்டோர் என்றும், அப்புறம் பட்டியல் சாதிகள், பட்டியல் பிரிவினர் என்றும் தான் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இதுல இந்த பட்டியல் பிரிவினரை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் நெடுங்காலமாக மிதிக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, இழிவுபடுத்தப்பட்டு, பல்வேறு வகையில விளிம்புக்கு வெளியே தள்ளப்பட்டு வந்த மக்கள் அவங்க. ஏன்னா அவர்களுடைய போராட்டம் என்பது இன்னும் தனித்துவமானது, அவர்களுடைய எழுச்சிக்காக, அவருடைய முன்னேற்றத்திற்காக சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு வரலாற்று தேவையாகவே இருந்தது. எனவே அதையும் மற்ற இடஒதுக்கீடையும் இணைத்து பார்க்க முடியாது, ஒப்பிட்டு பார்க்க முடியாதுங்கிறத முதல் புரிதலுக்கு நம்ம வந்தாக வேண்டும். அந்த அடிப்படையில இந்த பழங்குடியினர் உள்ளிட்ட
அந்த பட்டியல் பிரிவினர் அவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு என்பது அதுக்கான வரலாற்று தேவைத்தான் இப்ப நான் சொன்னேன். அதை நம்ம அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல இந்த இன்னும் இந்த சமூகத்தில் பிற பிரிவினருக்கும் ஆன தேவைகள், அவர்கள் அவருடைய முன்னேற்றத்திற்கான அந்த இயக்கங்கள், அதற்கான போராட்டங்கள் என்றெல்லாம் இருந்த போது அதுல ஒரு நியாயம் செய்யப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்பதும் கொண்டுவரப்பட்டது. அதற்கு நடந்த போராட்டங்கள், செயல்படுத்துவதில் ஏற்பட்ட தடைகள், அப்புறம் அதுல எப்படி ஒரு தீர்மானகரமான ஒரு அரசியல் முடிவு எடுக்கப்பட வேண்டியிருந்ததுங்கிற வரலாற்று பணியெல்லாம் மக்களுக்கு தெரியும். இப்ப நேரம் கருதி அதை நம்ம அதற்குள்ள நம்ம செல்ல வேண்டியதில்லை, ஏன்னா நேரம் போறோம் அதுல சாப்பிட்டு பார்ப்போம். ஆனா அந்த ஒரு வரலாற்றுல அந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்பதும் இந்த அடிப்படையில் தான் கொண்டுவரப்பட்டது. ஆக பிற்படுத்தப்பட்டோர், அதில் தமிழகம் போன்ற இடங்கள்ல மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஏன்னா அவங்க இந்த இந்த பிரிவை சேர்ந்தவர்களும் அந்த பட்டியல் பிரிவை சேர்ந்தவர்களும் அல்ல, அல்லது பிற்படுத்தப்பட்டோர் அல்லாத இந்த இன்னொரு பிரிவு இருக்கிறதே அவர்களை சேர்ந்தவர்களும் அல்ல என்ற அடிப்படையில் தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு அவங்களுடைய சமூக நிலை, பொருளாதார நிலை இவற்றெல்லாம் அடிப்படையாக வைத்து கொண்டுவரப்பட்டது. ஒட்டு மொத்தத்துல பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்றெல்லாம் கொண்டுவரப்பட்டது. அதில் உள்ள அதெல்லாம் அந்த மாதிரியான ஏற்பாடுகள் இன்றைக்கும் தொடர்கின்றன. இந்த நிலைமையில இப்ப புதுசா என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், ஒரு பக்கம் இப்ப நீட் தேர்வு உட்பட மருத்துவ கல்லூரிகள் இடஒதுக்கீடு, அதுல வந்து நாங்க சாதி அடிப்படையில இந்த இடஒதுக்கீடு தமிழகத்தின் இடஒதுக்கீடு அடிப்படையில வழங்க முடியாது என்று நீதிமன்றத்திலேயே மத்திய அரசு வாதிட்டு தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்துல அதற்கு எதிராக வலுவான குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிற போது, அதற்கு எதிரான நீதிமன்றம் சொன்னாலும் இத்தனை இந்த பிரச்சனைகளை தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சியிலும் ஒன்னா வந்திருக்காங்க அப்படின்னு நீதிமன்றமே சொன்னதை பார்த்தோம்ல. அப்ப அதற்கு வலுவான ஆதரவை திரட்டுவதற்கு பதிலாக இப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பது என்பது ஒரு வகையில, ஒரு பக்கம் மத்திய அரசு இந்த இப்படி சாதி அடிப்படையில கணக்கெடுக்க சொல்லி இடஒதுக்கீட்டுக்காக என்று ஒரு ஆணையிடுகிறது என்றால், அதை தமிழக அரசும் ஏற்றுக்கொள்கிறது என்றால், இது அந்த அடிப்படை நோக்கமாகிய சாதி ஒழிப்பு என்பதற்கு பயன்படாது, மாறாக மக்களை சாதி அடிப்படையில் கூறுபடுவதற்கு, அதை போலரைஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அணிபிரிப்பதற்கு அப்படி அதற்குத்தான் உதவும். அது தேசத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு, சமுதாயத்தின் ஒட்டுமொத்த ஒன்றுபட்ட முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. இல்ல, இப்போ நீங்க வந்து மத்திய அரசுடைய அறிவிப்பின் மீது உங்களுடைய பார்வையை சொல்லிட்டீங்க குமரேசன் சார். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, மத்திய அரசு அறிவிப்பு கொடுக்குது அப்படின்னா அந்த சமூக பிரிவுகள் இருக்கக்கூடிய மக்கள் முன்னேறணும், அவருடைய எண்ணிக்கையை அடிப்படையில் அவங்களை இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ராமதாஸ் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்களுக்கு நீங்க பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அது போன்ற பேர்கள்ல பல பேர் இருக்காங்க. இப்ப ஏற்கனவே வன்னியர்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிற இடஒதுக்கீடுலயே பல முறைகள் நடந்துகிட்டு இருக்கு, இது இன்னுமே எங்களுடைய இடஒதுக்கீடு உரிமையை பறிக்கிற செயல்னு ராமதாஸ் சொல்றாரு. அதை பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் மட்டும் குறிப்பிட்டு ஏன் சொல்லணும், ஏன்னா இதை எதிர்த்து அந்த ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல ஒரு குழுவினர் ராமதாஸ் அவர்களை எதிர்த்து ஒரு போராட்டமே நடத்திருக்கிறாங்க, சூரட்டி ஒட்டிருக்காங்க, அது நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. சோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதான் இப்ப பாருங்க, இப்ப இந்த அறிக்கை வந்து இப்படி ஒரு அர்த்த ஒரு போராட்டத்தை வரவழைத்திருக்கிறது என்றால், அப்ப கிட்டத்தட்ட நான் என்னுடைய அச்சம் நியாயமாகிறது அல்ல. சாதி அடிப்படையில மக்கள் அணிதிரட்டப்படுவதற்கு, குழு குழுவாக மாற்றப்படுவதற்கு இது இட்டு செல்லும். அந்த மக்களுடைய போராட்டம், அதுல உள்ள நியாயம் என்பது வேறு விஷயம். ஆனா இப்ப என்னுடைய கவலை என்பது, ஒட்டு மொத்தத்தில் அனைவருக்கும் நன்மை கிடைக்க செய்கின்ற ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த மக்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்க செய்வதற்கு பதிலாக இவர்களை சாதி அடிப்படையில் பிரித்து நிற்கும், பிரித்து விளையாடுகின்ற அந்த அரசியலுக்கு தான் இது பயன்படும் அப்படிங்கிற கவலை எனக்கு உண்டு. அந்த கவலையை உறுதிப்படுத்துவது போலதான் இது நிகழ்ந்திருப்பதாக பார்க்கிறேன். எனவே எனக்கு என்ன சந்தேகம்னா, இது அவங்களுடைய உரிமையா தானே அவங்க கேட்கறாங்க, நீங்க வந்து இதுல பிளவுபடுத்துன்றீங்க, அப்ப இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீங்க பேசுற மாதிரி இருக்கே. இல்லையே, நான் இப்ப ராமதாஸ் அறிக்கையிலையும் கூட இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு அவரு எதிர்க்கலையே. அதுல வந்து தங்களுடைய சமூகம், அவர் சார்ந்திருக்கிற வன்னியர் சமூகம் தமிழகத்துல பெரும்பான்மையாக இருக்கிறது, அதற்கு 20% இடஒதுக்கீடு உறுதிப்படுத்துங்கள், பிறகு மற்ற சமூகங்களுக்கு இடஒதுக்கீடை கொண்டு வாருங்கள்ங்கிற மாதிரிதான் அவருடைய அறிக்கையில இருக்கு. இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னால முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்துல அந்த மாதிரிதான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன
இது வந்து எப்படி சரியா இருக்கு? ஒன்று, அந்த இதற்கான புள்ளி விவரங்கள் நம்மகிட்ட முழுமையா கிடையாது. ஆனா அந்த புள்ளி விவரங்கள் கிடையாதுங்கிற போது நாங்க தான் பெரும்பான்மை என்று சொல்லி, இந்த சமூகம் தான் பெரும்பான்மை, எனவே 20% ஒதுக்கீட்டை இவர்கள் கொடுத்து விடுங்கள் என்கிற போது, மீதி இருப்பதுதான் மற்ற இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எல்லாம் போய் சேரும் என்கிற போது, அது வந்து அதுதானே எல்லாருக்கும் கிடைக்கிற அந்த வாய்ப்பை தடுப்பதாக அமையும். எனவே இது வந்து இந்த இந்த கோரிக்கை தான் அந்த இடஒதுக்கீடு நியாயங்களுக்கு எதிராக போகுமே தவிர, இப்படியான ஆலோசனை தான் எதுக்கா எதிரானதாக போகுமே தவிர, மற்றபடி இடஒதுக்கீடு கோரிக்கையுடைய நியாயத்தை ஒருபோதும் நாம் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இடஒதுக்கீடு என்பது எப்போது வரைக்கும் தொடர வேண்டும் என்கிற வாதம் இருக்கிறது அல்லவா? அது வந்து இந்த அதனுடைய அடிப்படை நோக்கியமாகிய அந்த சாதி ஒழிப்பை நோக்கி நகர நகர படிப்படியாக இது விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் சரியான லட்சியமாகவும் அணுகுமுறையாகவும் இருக்க முடியும். குமரன் சார், நீங்க இந்த கருத்தை பதிவு பண்றீங்க. ஆனா மிக குறிப்பா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உசிலம்பட்டியில எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. அவங்க சொல்றாங்க, முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கிற ராமதாஸ் அவர்களை வந்து நாங்க கண்டிக்கிறோம். ஏன் அப்படின்னா, மிக குறிப்பாக சாதி வாரியாக இடஒதுக்கீடு கோரக்கூடிய ராமதாஸ் அவர்கள் சில சாதிகளை மட்டும் ஒதுக்க சொல்றாரு, இது வந்து மற்றவர்கள் இருக்கக்கூடிய ஒரு துரோகம் அப்படின்னு பதிவு பண்றாங்க. உண்மையான சமூக நீதி நோக்கி நகராது அப்படிங்கிறாங்க. ராமதாஸ் அவருடைய வாதத்துல ஒரு குறிப்பிட்ட சாதிய பார்வை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது திரும்ப திரும்ப அதேதான். இந்த பிரச்சனை வந்து சாதி அடிப்படையில் ஒரு பதற்றத்தை ஒரு மோதல் எதிரும் புதிருமாக நிற்கிற நிலைமை ஏற்படுத்துதுங்கிற என் கவலையை நான் வெளிப்படுத்தினேன். அது அது உண்மையாக இருங்கிறது தான் மீண்டும் மீண்டும் இப்ப இந்த செய்தி காட்டி கொண்டிருக்கிறதா. இப்ப இதுல வந்து அடிப்படையில இடஒதுக்கீடுங்கிற பிரச்சனையா எங்கிருந்து வருகிறது? இருக்கிற வேலை வாய்ப்புகளையும் ஒழித்து கொண்டு, அப்புறம் இன்னொரு பக்கம் கல்வி வாய்ப்புகளை மறுத்து கொண்டு இடஒதுக்கீடு எப்படி செயல்படுத்துவீங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. அப்போ கோரிக்கைகளும் போராட்டங்களும் அதை நோக்கி இருக்கணும், அந்த நியாயங்களை உறுதிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். மாறாக இப்படி அப்போ நான் சொன்னது போல அந்தந்த சாதி அவரவர்களுக்கான தேவை அவரவர்களுக்கான போராட்டம் என்று அணிபிரிக்கிற போது அது எப்படி ஒட்டுமொத்த தேசத்தின் ஒன்றுபட்ட வளர்ச்சிக்கு எப்படி உதவிகரமா இருக்கும், அந்த கோணத்துல தான் நான் இந்த பிரச்சனையை பார்க்கிறேன். மாறாக ராமதாஸ் அவர்கள் இதை இந்த சாதி அடிப்படையில் இந்த கணக்கெடுப்பை மேற்கொள்ள முயற்சி செய்கின்ற, அதற்கான சுற்றறிக்கை மாநில அரசுகளுக்கு அனுப்பியிருக்கிற, தமிழக அரசுக்கும் அனுப்பியிருக்கின்ற, மத்திய அரசினுடைய அந்த துறை செயல அந்த சமூக நீதித்துறை தானே அது அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களிடம் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். இப்படி கணக்கெடுப்பது என்பது இந்த நியாயங்களுக்கு எதிராக போய்விடும், நோக்கம் நிறைவேறாது என்று அங்கே போய் சொல்ல. அது போல நீதிமன்றத்தில் வந்து இப்ப அந்த இந்த மாதிரி இடஒதுக்கீடு நாங்கள் ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிற மத்திய அரசை கண்டித்து அந்த அறிக்கையை வெளியிட வேண்டும். ஆனால் அது அதற்கு அது குறித்து இவர் ஏதாவது பேசியிருக்கிறாரா நமக்கு தெரியலையே. இல்ல, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அரை நாடுகள் போன்ற சமூகம் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. அதே போல ரொம்ப குறிப்பா என்ன சொல்றாருன்னா, இது போல நீங்க அறிவிச்சீங்க அப்படின்னா சமூகத்துல பதற்றமான சூழல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாரு. அப்ப சமூகங்களுக்கு இடையில சிக்கல் உருவாகுங்கிறத முன்கூட்டி கணிக்கிறாரா ராமதாஸ் அவர்கள்? இல்ல, அதாவது இப்ப நான் சொல்ற கவலை என்பது அப்படியான பதற்றமோ மோதலோ பகையோ வரக்கூடாது என்கிற கோணத்துல நான் சொல்றேன். ஆனா அவர் வந்து தன்னுடைய அறிக்கையில வந்து அந்த மக்களுக்கு நியாயங்கள் செய்யப்படுவதை மறுத்து சொல்ல, சீர்மரபினருக்கான சலுகைகள், சீர்மரபுக்கான திட்டங்கள் இவற்றை நாங்கள் எதிர்க்கவில்லை, அவர்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும்ங்கிற மாதிரிதான் அவருடைய அறிக்கையில இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, சீர்மரபினர் என்ற பெயரில் மற்றவர்களும் இதில் புந்து இருக்கிறார்கள், அவர்களும் இதை பயன்படுத்துவார்கள் அப்படின்லாம் போடுகிற போது அது அந்த மக்களை புண்படுத்துவதாக மாறிவிடுகிறது. அப்ப யாரை சொல்கிறாருங்கிற அந்த கேள்வி வருகிறது. ஆகவேதான் அது பற்றி ஒரு தெளிவான ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு என்பது இல்லாத நிலையில கடந்த அப்படி ஒரு கணக்கெடுப்பு வேணுமாங்கிறது அது நான் முதலே சொல்லிட்டேன். சாதி ரீதியான கணக்கெடுப்பு என்பது பலன் தராது, மாறாக அந்த நான் சொன்ன போலரைஸ் பண்ணுவதுதான் உதவும் சொல்லி. ஆனா இந்த அதனாலதான் ஒட்டுமொத்தத்துல இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த மக்கள், பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் இனத்தோர், பழங்குடியினர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற மக்களுக்கு அதற்குள் வருகிற பிரிவினருக்கெல்லாம் பொதுவான இடஒதுக்கீடு, அது அந்த அந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்கான சலுகைகள், அதற்கான தகுதி நிலைகள் என்றெல்லாம் இருக்கிறது. அதை வலுப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. மாறாக மீண்டும் மீண்டும் மக்களை இவ்வாறு சாதி ரீதியாக அனுப்பிரிப்பது என்பது ஒட்டுமொத்த
முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் என்பது என்னுடைய கவலை. இறுதியா ஒரு கேள்வி, சாதி ரீதியான கணக்கெடுப்பு அப்படிங்கறதே மக்களை பிளவுபடுத்தும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஒரு பலன் போய் சேரணும், ஒரு விஷயத்தை அவங்களும் வந்து அதுக்கான உரிமையை பெறணும் அப்படின்னா வேற எந்த வகையில் நீங்க கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டம் அதுதான ஒரே வழி. இல்ல இல்ல, நான் ஒரு பக்கம் அப்ப நீங்க வேலை வாய்ப்பு அதிகரிப்பது பற்றி கல்வி வாய்ப்புகளை இன்னும் ஜனநாயகப்படுத்துவது பற்றி நம்ம யோசிக்க கூடாதா? அது அந்த அந்த வாசலுக்கு அப்புறம் அடைக்க அடைக்கத்தானே இடஒதுக்கீடு பற்றிய அந்த அதிகமான எதிர்பார்ப்பு என்பதும் அது எங்கே நமக்கு மறுக்கப்பட்டு விடுமோ என்கின்ற அந்த அச்சமும் வருகிறது. ஆனா அரசினுடைய கொள்கைகள் இந்த எல்லாமே தனியார் மயம் என்று ஆகிற போது, எடுத்து உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாமே தனியார் மயம் என்று ஆகிற போது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அரசு துறையில் தான் பொதுத்துறையில் தான் இந்த இடஒதுக்கீடை செயல்படுத்த முடியும் என்கிற நிலைமை இருக்கிற போது அப்புறம் அதுக்கெல்லாம் அனுமதிச்சு இந்த பக்கம் சாதி அடிப்படையில் கணக்கெடுங்கன்னு சொன்னா எந்த சாதிக்கு எவ்வளவு கொடுத்து விட முடியும்? எனவே ஒட்டுமொத்தத்தில் ஏற்கனவே இருக்கிற ஏற்பாடு பாதுகாப்பு, இதுவரைக்கும் தமிழகத்திலே பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அந்த பட்டியல் பிரிவினர், பழங்குடிகள், இவர்கள் பல படித்து முன்னேறி சமூகத்துல ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் எப்படி கிடைத்தன? இந்த வாய்ப்புகளை அதனால் மறுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், அப்படியான விவரங்கள் இருக்கிறதா? இந்த ஆனா ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு தான் சார்ந்திருக்கிற ஒரு சமூகத்துக்கு இத்தனை சதவீதம் என்று சொல்லுகிற போது அதுதான் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப என்ன இவங்க மட்டும் இருக்கிறத புறம் எடுத்துக்க பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி, எனவே இப்ப ஏற்கனவே இருக்கிற ஏற்பாடு என்பது தொடர வேண்டும். மற்றபடி சாதி ஒழிப்பை நோக்கி அந்த சிந்தனைகளை பரப்ப வேண்டும். அவரும் பல நேரங்கள் பேசியிருக்கிறார் தான், அதை இன்னும் வலுவாக பேசட்டும். அதுல உண்மையிலேயே அவரு அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்க அந்த கொள்கை தான் அவருக்கும் இருக்குங்கிறதை மக்களுக்கு எடுத்து சொல்லட்டும். அப்படி இல்லாம ஒரு பக்கம் அதையும் பேசிட்டு இந்த மாதிரியும் அறிக்கை விடுகிற போது அதுதான் மக்களிடையே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது, நமக்கான வாய்ப்பை தடுத்து விடுவார்களோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது, அது தெருவில் இறங்கி போராட வைக்கிறது. உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய கார்ல் மார்க்ஸ் புகைப்படம் பாமக கட்சியினுடைய இதுலயும் இருக்குதுங்கிறத நான் வலியுறுத்திக்கிறேன். இறுதியா ஒரு கேள்வி, தமிழக அரசு இதுல என்ன முடிவெடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க, என்ன முடிவெடுக்கணும் நீங்க சொல்ல விரும்புறீங்க, உங்க கோரிக்கை என்ன? ஒன்று, தமிழக அரசுக்கு இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிற போதெல்லாம் குறைந்தபட்சம் மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்கின்ற ஒரு அரசியல் பண்பாட்டை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனையும், கொரோனா பிரச்சனை உட்பட எல்லாத்தையுமே பார்க்கிறோம், எதிர்கட்சிகள் என்ன சொல்கின்றன என்கிறத காது கொடுத்து கேட்கிற ஒரு பண்பு அது வேண்டும், அரசியல் பண்பு அது. அப்புறம் அதுல வந்து உட்கார்ந்து பாதிக்கிற போது அரசியல் இயக்கங்கள் மட்டும் இல்லாமல் இந்த சமூக நீதிக்காக குரல் கொடுத்து வந்திருக்கிற, வாதாடி வந்திருக்கிற, போராடி வந்திருக்கிற பல அமைப்புகள் இருக்கின்றன, அவர்களோடும் கலந்துரையாடட்டும், அதுல இருந்து ஒரு அணுகுமுறையை வகுக்கட்டும் என்றுதான் வைக்க வேண்டும் என்றுதான் நான் வருகிறேன். நிச்சயமா திரு குமரசன் சார், ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை ஒட்டி ரொம்ப முக்கியமான ஒரு கட்சியின் தலைவர் அறிக்கை விட்டுருக்கிறாரு, அதில் உங்களுடைய பார்வை என்ன? இந்த சமூக நீதி வந்து எப்படி செயல்படுகிறது, சாதி ஒழிப்பு தான் சமூக நீதியினுடைய அடிப்படை நோக்கம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறீங்க. இந்த இக்கட்டான நேரத்தில் கூட எங்களுடைய அழைப்பினை கேட்டு இணையத்தின் வாயிலாக உங்களுடைய வருகையினையும் கருத்தினை பேசுறதுக்கு மிக்க நன்றி. இந்திய அளவிலும் தமிழகத்திலும் சாதி அடிப்படையில் மக்களை பிரித்து ஒரு அரசியல் என்பது முன்னுக்கு வந்திருக்கிற நிலைமையில இந்த பிரச்சனையை குறித்து எத்தகைய கண்ணோட்டத்தோடு அணுக வேண்டும் என்ற என்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்தமைக்காக நானும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுநர் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கொண்டு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.